गुड ईवनिंग चैंपियंस ऐ मलगेशन फ्रॉम गेट जोन कोयम्बतूर सो नाम इनके पाकपोन स्ट्रेंथ मटेरियल एलांगेशन डिफॉर्मेशन अलग चेंज इन लेंथ और आर वेरियस कंडीशन फार्मूला पाकलाम सो फर्स्ट नाम एड़क कंडीशन एक्सियल डिफॉर्मेशन ऑफ प्रिस्मैटिक बार ड्यू टू एक्सटर्नल लोड प्रिस्मैटिक बार यूनिफॉर्म क्रॉस सेक्शन उड़े और बार प्रिस्मैटिक बार एक्सटर्नल लोड सेलपोद एक्सियल डिफॉर्मेशन फार्मूला चेंज इन लेंथ फार्मूला पाता चेंज इन लेंथ इज इक्वल टू पीएल बाई ए नम्बर हुक्स लॉ बड़ी स्ट्रेस डायरेक्टली प्रोफेशनल स्ट्रेन विद इन द इलास्टिक लिमिट नम्बर सॉल्व पड़ोना स्ट्रेस स्ट्रेन फार्मूला सॉल्व पड़ोना चेंज इन लेंथ इज इक्वल टू पीएल बाई ए कम लोड इन टेम गामा इंटू अदा गामा इंटू एल गामांग स्पेसिफिक वेट और स्पेसिफिक वेट एरिया लेंथ मल्टिप्ले पड़ा नम्बर लोड इंटेंस ऑफ न्यूटन और किलो न्यूटन कहेंगे सो नाम सब्स्टिट्यूट पड़ी पाकल सो इतमी कम एरिया स्ट्रेक अवट पड़ोना गामा एल स्क्वायर बाय ई प्रिस्मैटिक बार ड्यू टू एक्सटर्नल लोड डिफॉर्मेशन फॉर्मूला चेंज इन लेंथ इज इक्वल टू पीएल बाय ई और अदरवाइज एप्पडी सोल्लाना गामा एल स्क्वायर बाय ई नु सोल्लाम इन्ना गामा वा एक्सपेंड पण्णा अप्पडिना स्पेसिफिक हीट अंगरदु डेंसिटी इंटू ग्राविटी रो जी एल स्क्वायर बाय ई नु नम्मलाल एक्सप्लेन पण्ण मुडियुम அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன் சேம் அஸ் பிரிஸ்மேட்டிக் பார் தான் எந்த எக்ஸ்டர்னல் லோடும் செயல்படல டியூ டு செல்ஃப் ஹைட்டாலையுமே அதனால் எலங்கேஷன் ஏற்படுங்கிறாங்க ஸோ பிரிஸ்மேட்டிக் பார் டியூ டு செல்ஃப் ஹைட் இதோட சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா பிஎல் பை டூ ஏஇ அதாவது எக்ஸ்டர்னல் லோடில் செயல்படுறத விட ஆஃப் மடங்கு செயல்படும் அதோட ஓன் வெயிட்டால் ஸோ இதை இன்டைம்ஸ் ஆஃப் காமா ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் நம்ம எழுதணும் பண்ணால் காமா எல் ஸ்கொயர் பை டூ இ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ரேஷியோ ரெண்டுக்குமான ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன் இஸ்டு டூங்கிற ரேஷியோவில் இருக்கும் இதோட ரேஷியோ நம்மனா எலாங்கேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட்டுக்கும் எலாங்கேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோடுக்குமான ரேஷியோ வந்து ஒன் இஸ்டு டூ இருக்கும் அடுத்தது கோனிக்கல் பார் இருக்குது இது ரெண்டுமே பிரிஸ்மேட்டிக் பார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இட்ஸ் அ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனாக இருக்கணும் நாம் அடுத்து பார்க்க போகிறது கோனிக்கல் பார் டியூ டு செல்ஃப் வெயிட் ஸோ இதோட ஃபார்முலா பிஎல் பை சிக்ஸ் ஏஇஸ் ஸோ பிஎல் பை சிக்ஸ் ஏஇங்கிறது இதோட 1 பை த்ரீ டைம்ஸ் போட்டோமா நம்மளுக்கு சிக்ஸ் ஏஇ கிடைக்கும் இதை காமா எல் ஸ்கொயர் பை சிக்ஸ் ஈன்னு எழுதலாம் ஸோ கோனிக்கல் பார் பார்த்தாச்சு அடுத்தது டிஃபர்மேஷன் ஆஃப் டேப்பரிங் செக்ஷன் ஸோ ரெண்டு வகையான டேப்பரிங் செக்ஷன் இருக்குது ஒன்று சர்க்குலர் டேப்பரிங் செக்ஷன் ஒன்று ரெக்டாங்குலர் டேப்பரிங் செக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம டேப்பரிங் செக்ஷன் ஆன் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஸோ இதோட ஃபார்முலா சேம் ஆஸ் பிஎல் பை ஏஇ தான் ஆனால் அது டேப்பரிங் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவோட வேல்யூ மட்டும் மாறுபடுது ஸோ என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம்னா பிஎல் பை ஏரியாவுக்கு வந்து இதோட டயாமீட்டர் டி ஒன் இதோட டயாமீட்டர் டி டூன்னு வச்சுக்கிட்டோம் பண்ணால் ஃபைவ் பை ஃபோர் டி ஒன் டி டூ மல்டிப்ளை தட் யங்ஸ் ஸ்மால் லெசன் கிடைக்கும் ஸோ இந்த ஃபோரை நம்ம மாற்றி எழுதணும் பண்ணால் பி ஃபோர் பிஎல் பை ஃபை இன்ட்டு டி ஒன் டி டூ மல்டிப்ளை தட் எக்ஸ் ஸ்மால் லெசன் எழுதலாம் ஸோ ஒரு சர்க்குலர் டேப்பரிங் செக்ஷன் இருக்குது ரெண்டு வேரியஸ் டயாமீட்டர் கிடைக்குது நம்மளுக்கு ரெண்டு போத் எண்ட்லேயும் டி ஒன் கிடைக்குது டி டூ கிடைக்குது ஸோ ஏரியாவோட ஃபார்முலா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் டி ஒன் டி டூ வழக்கமாக கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட ஃபார்முலா ஃபைவ் பை ஃபோர் டி ஒன் டி ஸ்கொயர்னு போடுவோம் இங்கே ரெண்டு டயாமீட்டர் இருக்கிறதுனால டி ஒன் மல்டிப்ளை டூ தட் டி டூ ஸோ அந்த ஃபோர் மேலே போச்சு அப்படின்னா ஃபோர் பிஎல் ஃபை டி ஒன் டி டூ இ அதுவே ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது சரி இதோட பிரெத் வந்து வேரி ஆகுது அதை பி டூ பி ஒன் அப்படின்னு டினோட் பண்ணிட்டோம் பண்ணால் பிஎல் லாகி பி டூ
பை பி ஒன் டிவைடட் பை இ மல்டிப்ளை தட் திக்னஸ் பி டூ மைனஸ் பி ஒன். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏன் லாகி வருது அப்படின்னா டேப்பரிங் செக்ஷன் அதோட ஏரியா கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பிரத் இன்ட்டு திக்னஸ் தான் அதோட ஏரியா ஃபார்முலா. ஸோ திக்னஸை டீன் எடுத்துக்கிட்டோம், பிரத்தோட டேப்பரிங் செக்ஷனோட ஃபார்முலா பி டூ மைனஸ் பி ஒன் டிவைட் பை லாகி பி டூ பை பி ஒன் இருக்கும். அந்த லாகி வந்து மேலே போகும்போது பிஎல் லாகி பி டூ பை பி ஒன் டிவைட் பை இ இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு பி டூ மைனஸ் பி ஒன். அந்த லாகி திக்னஸ் டேம் இது மொத்தமாக எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஏரியா ஆஃப் தி டேப்பரிங் ரெக்டாங்குலர் செக்ஷனை டினோட் பண்ணுது. ஸோ டிஃபார்மேஷனில் ஸ்ட்ரென்த் மெட்டீரியலில் டிஃபார்மேஷன் ஒரு எலாங்கேஷன் சம்மந்தமாக ஆறு வகையான கண்டிஷனுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இது வகை இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ராப்ளம் கேட்கலாம், அல்லது டைரெக்டாக அந்த ஃபார்முலா கூட கேட்கலாம். டியூ டு செல்ஃப் ஹைட் பிரிஸ்மெட்டிக் பார்க்கு என்ன ஃபார்முலா, டியூ டு எக்ஸ்டர்னல் லோடு பிரிஸ்மெட்டிக் பார்க்கு என்ன ஃபார்முலா, கோனிக்கல் பார்க்கு என்ன ஃபார்முலா, டேப்பரிங் செக்ஷனுக்கு சர்க்குலர் டேப்பரிங் செக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, ரெக்டாங்குலர் டேப்பரிங் செக்ஷனுக்கு நான் ஃபார்முலா கேட்கலாம். ஸோ இது மாதிரி ஃபார்முலா ப்ராக்டிஸுக்கு ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை கெட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.